வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு அளவியல் இதில் பயிற்சி ஏழில் ஒன்றில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலையிடப்படாத பகுதியின் பரப்பை காண்க இந்த படம் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த படத்தில் நிலையிடப்படாத பகுதி இதோட பரப்பை கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன செய்யணும்னா இந்த பெரிய முக்கோணம் இருக்குது இல்லையா ஏபிசியின் பரப்பை கண்டுபிடிக்கணும் அதில் இருந்து இந்த சின்ன முக்கோணம் நிலையில் இருக்காங்க இல்லையா ஏபிடி அவருடைய பரப்பை கழிச்சிட்டா போதும் அதுக்கு முன்னால் நமக்கு இந்த ஏபின்ற பக்கம் தெரியாது அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்க முக்கோணம் ஏபிடியில் ஏபி டி எதை பயன்படுத்த போகிறோன்னா பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம் ஏன்னா இது வந்து என்ன முக்கோணம் செங்கோணம் முக்கோணம் இந்த இடத்துல செங்கோணம் கொடுத்துருக்காங்க பிதாகரஸ் தேற்றப்படி என்ன பிதாகரஸ் தேற்றம் கர்ணத்தின் வர்க்கமானது எது கர்ணம் செங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் ஏபி தான் கர்ணம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர் சரியா நமக்கு இந்த ஏபி தான் வேணும் அது அப்படி இருக்கட்டும் ஏடியோட மதிப்பு பன்னெண்டு அடுக்கு ரெண்டு ப்ளஸ் பிடியோட மதிப்பு பதினாறு அடுக்கு ரெண்டு ஈக்குவல் டூ பன்னெண்டு ஸ்கொயர் பண்ண போகிறோம் பன்னெண்டு ரெண்டு தடவை பன்னெண்டு பெருக்கள் பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பதினாறு ரெண்டு தடவை பதினாறு பெருக்கள் பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஈக்குவல் டூ இரநூத்தி ஐம்பத்தாறையும் நூற்றி நாற்பத்தி நாலையும் கூட்டினா நானூறு இது வந்து ஏபி ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு ஏபியோட மதிப்பு தான் வேணும் அப்போ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நானூறு ஏபி ஈக்குவல் டு நானூறுக்கு வர்க்கமும் எடுத்தோம்னா இருபது அதாவது நாலுக்கு வர்க்கமும் எடுத்தால் ரெண்டு இந்த ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ வரும் அதான் என்னது வர்க்கம் மூலம் அப்போ ஏபியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு இருபது சரியா இப்போ பாருங்கள் நம்ம பெரிய முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கலாமா முக்கோணம் எது எடுக்க போகிறோம் ஏபிசியில் ஏபிசியில் மூன்று பக்க அளவுகள் ஏபி பிசி சிஏ அதை எப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஏ ஏவோட மதிப்பு இருபது பியோட மதிப்பு நாற்பத்தி ரெண்டு ஸ்மால் பி சரியா சியோட மதிப்பு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பரப்பு கண்டுபிடிக்கிறது நம்ம ஹெரன் ஃபார்மில் பயன்படுத்துவோம் எஸ்ஸோட மதிப்பு வேணும் எஸ் ஈக்குவல் டூ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை இரண்டு ஈக்குவல் டூ எஸ்ஸோட மதிப்பு பாருங்கள் ஏ ஏவோட மதிப்பு இருபது பியோட மதிப்பு நாற்பத்தி ரெண்டு சியோட மதிப்பு முப்பத்தி நான்கு பை இரண்டு ஈக்குவல் டு கூட்டலாமா பாருங்கள் நாலு ரெண்டையும் கூட்டினா ஆறு ஆறு ஜீரோ கொண்டா ஆறு தான் மூணு நாலு கொண்டா ஏழு ஏழு ரொம்ப தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ரெண்டை கொண்டு வகு போகிறோம் என்ன வரும் பாருங்கள் கேன்சல் பண்ணுங்கள் நாலு ரெண்டாயிரம் எட்டு மிச்சம் ஒன்றுங்க வந்தால் பதினாறு பதினாறுல எட்டு ரெண்டாயிரம் பதினாறு அப்போ நாற்பத்தி எட்டு எது கண்டுபிடிச்சிட்டோம் எஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் முக்கோணம் ஏபிசியின் பரப்பு அந்த பெரிய முக்கோணத்தோட பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸ்கொயர் ரூட்டாக ஃபார்மில் ஹெரன்ஸ் ஃபார்மில் என்ன எஸ்இன் டூ எஸ் மைனஸ் ஏஇன் டூ எஸ் மைனஸ் பி இன் டூ எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள் இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் எஸ்ஸோட மதிப்பு நாற்பத்தி எட்டு எஸ் மைனஸ் ஏ அப்போ நாற்பத்தி எட்டு மைனஸ் ஏவோட மதிப்பு பாருங்கள் இருபது அதுக்கடுத்து எஸ் மைனஸ் பி எஸ்ஸோட மதிப்பு நாற்பத்தெட்டு மைனஸ் பி பியோட மதிப்பு நாற்பத்தி ரெண்டு இன்டூ எஸ் மைனஸ் சி எஸ்ஸோட மதிப்பு நாற்பத்தி எட்டு மைனஸ் சியோட மதிப்பு 34. நாலு சுரிகரலாமா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாற்பத்தி அப்படியே வந்துடும் பெருக்கல் நாற்பத்தி 20 இருபது மைனஸ் பண்ணால் இருபத்தி பெருக்கல் நாற்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு மைனஸ் ஆறு பெருக்கல் நாற்பத்தி எட்டுலேருந்து முப்பத்தி நாலு மைனஸ் பண்ணால் பதினான்கு சரியா இப்போ பாருங்க ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நாற்பத்தி எட்டு அப்படியே இருக்கட்டும் இந்த இருபத்தி எட்டும் அப்படியே இருக்கட்டும் பெருக்கல் இந்த மட்டும் கொஞ்சம் பிரித்து எழுதலாமா ரெண்டு பெருக்கல் மூணுன்னு எழுதலாமா பெருக்கல் பதினாலு எதுக்காகனா நம்ம வர்க்கமூலம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த நாலு நம்பரை பெருக்கி அதுக்கடுத்து நீள் வகுத்தல் முறையில் நீங்கள் வர்க்கமூலை கண்டுபிடிக்கணும் நான் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல பாருங்கள் இந்த நாற்பத்தி எட்டு எட்டு அப்படியே இருக்கட்டும் இந்த இருபத்தெட்டு அப்படியே இருக்கட்டும் இந்த ரெண்டையும் பதினாலையும் பெருக்குங்க என்ன வரும் இருபத்தெட்டு வருமா இந்த பெருக்கல் மூணு அப்படியே இருக்கட்டும் சரியா அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நாற்பத்தெட்டை மூணையும் பெருக்கிடலாமா பாருங்கள் மூவிட்டா இருபத்தி நாலுக்கு நாலு மிச்சம் ரெண்டு மூணை நாலு பன்னெண்டு பன்னெண்டு பதினாலு அதாவது நாற்பத்தெட்டு மூணையும் பெருனா நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கல் இருபத்தி எட்டு பெருக்கள் இருபத்தி எட்டு இப்போ பாருங்கள் இதுக்கு நம்ம வர்க்கமூலம் இப்போ எடுக்கலாம் பாருங்கள் ஈஸியாக பெருக்கள் எடுத்து தனித்தனியாக எடுக்கலாம் நூற்றி நாற்பத்தி நாலு வர்க்கமூலம் எடுத்தால் பனிரெண்டு அதாவது நூற்றி நாற்பது என்ன எடுத்தால் பன்னெண்டு பெருங்கல் பன்னெண்டு அப்படியே வர்க்க மூலம் பன்னெண்டு அங்கே பாருங்கள் இருபத்தெட்டு பெருக்கள் இருபத்தெட்டு ரெண்டு நம்பர் பெருக்கல் இருந்து நம்ம தான் அதுலேருந்து ஒரு நம்பர் வரும் இருபத்தி எட்டு ஈக்குவல் டு எது பெருக்கு போகிறோம் நம்ம பன்னெண்டையும் இருபத்தெட்டையும் பெருக்க போகிறோம் பெருக்கெல்லாம் நமக்கு என்ன வரும் முந்நூற்றி முப்பத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் இதான் என்னது பெரிய முக்கோணம் ஏபிசியோட பரப்பு சரியா அதுக்கு அடுத்தது எந்த முக்கோணம் எடுக்க போகிறோம் பாருங்கள் முக்கோணம் ஏபிடியில் நம்ம எடுக்க போகிற முக்கோணம் பாருங்கள் ஏபிடி இந்த சின்ன முக்கோணம் பக்கத்தை எடுத்துக்கலாமா ஏவோட மதிப்பு இருபது பியோட மதிப்பு பதினாறு சியோட மதிப்பு பன்னெண்டு எடுத்து இல்லைங்களா ஏ ஈக்குவல் டு பதினாறு ஏ ஈக்குவல் டு இருபது சரி மாற்றி எடுத்தாலும் தப்பு கிடையாது மாற்றி எடுத்ததுனால தப்பு கிடையாது பாருங்கள் இதை பதினாறு எடுத்துட்டுனா இது பி இது சின்னு எடுத்துக்கலாம் எப்படினாலும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது பதினாறு பி ஈக்குவல் டு பன்னெண்டு சி ஈக்குவல் டு இருபது என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ எஸ் கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிச்சிடலாமா எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை இரண்டு ஏஓட மதிப்பு பதினாறு பியோட மதிப்பு பன்னெண்டு சியோட மதிப்பு இருபது பாருங்கள் பை இரண்டு ஈக்குவல் டு பதினாறையும் பன்னெண்டு குண்டா இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஒரு இருபதும் நாற்பத்தி எட்டு பை இரண்டு நாற்பத்தெட்டை ரெண்டை கொண்டு பகுத்தோம்னா இருபத்தி நான்கு கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்ட நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சரியா இப்போ நம்ம கண்டுபிடிக்கப் போகிறது முக்கோணம் ஏ பிடியின் பரப்பு கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதே ஃபார்மில் தான் திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி அதே தான் அங்கே எஸ்ஸோட மதிப்பு என்ன பாருங்கள் இருபத்தி நான்கு எஸ் மைனஸ் ஏ இருபத்தி நான்கு மைனஸ் பதினாறு எஸ் மைனஸ் பி எஸ்ஸோட மதிப்பு இருபத்தி நாலு மைனஸ் பியோட மதிப்பு பன்னெண்டு எஸ் மைனஸ் சி எஸ்ஸோட மதிப்பு இருபத்தி நாலு சியோட மதிப்பு இருபது சரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இருபத்தி நான்கு அப்படியே வரட்டும் பெருக்கல் இருபத்தி நாலுலேருந்து பதினாற மைனஸ் பண்ணோம்னா எட்டு பெருக்கல் இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு மைனஸ் பண்ணால் பனிரெண்டு பெருக்கல் இருபத்தி நாலுலேருந்து இருபது மைனஸ் பண்ணால் நாலு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இருபத்தி நாலு அப்படியே வரட்டும் பெருக்கல் இந்த எட்டு இருக்குது இல்லையா எப்படி பிரித்து எழுதாம பாருங்கள் நாலு ரெண்டாக எட்டுன்னு எழுதலாமா பெருக்கல் பன்னெண்டு பெருக்கல் நாலு அப்படின்னா நீங்கள் இந்த நாலு நம்பரை பெருக்கி அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும் வர்க்கமூலம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரித்து எழுதனால நமக்கு ஈஸியாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இருபத்தி நாலு அப்படியே வரட்டும் இது ரெண்டும் பெருக்கலாமா பாருங்கள் பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு இங்கே ஒரு நாலு இங்கே ஒரு நாலு நாலைய நாலையும் பெருக்குன்னா பதினாறு சரியா ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் இருபத்தி நாலு ரெண்டு தடவை இருக்கா ரெண்டு தடவை வச்சு அதோட வர்க்கம் மூலம் ஒரு தடவை இருபத்தி நாலு பதினாறு பதினாறோடய வர்க்கம் மூலம் நான்கு பெருக்கில்லம்மா நாங்கள் நாங்கள் பதினாறு பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று நாலு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு சதுர சென்டிமீட்டர் நமக்கு என்ன வேணும் நிலையிடப்படாத பகுதியின் பரப்பு எழுதிக்கலாமா நிழலிடப்படாத பகுதியின் பரப்பு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த பெரிய முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் பெரிய முக்கோணத்தோட பரப்பு முந்நூற்றி முப்பத்தாறு சதுர சென்டிமீட்டர் அதுல இந்த தொண்ணூத்தாறு நம்ம மைனஸ் பண்ணிட்டா போதும் பாருங்கள் முன்னூத்தி முப்பத்தி ஆறு மைனஸ் தொண்ணூற்றி ஆறு ஈக்குவல் டு ஆறுலேருந்து ஆறு மைனஸ் பண்ணால் ஜீரோ மூணுலேருந்து இருந்து மைனஸ் பண்ண முடியாது அப்போ கடன் கடமை பதிமூணு பதிமூணில் ஒம்போதை மைனஸ் பண்ணால் நாலு இந்த இடத்துல என்ன இருக்கோ ரெண்டு மடங்கு அப்போ இரநூத்தி நாற்பது முந்நூற்றி முப்பத்தாறுலேருந்து தொண்ணூற்றி ஆறு மைனஸ் பண்ணால் இரநூத்தி நாற்பது சதுர சென்டிமீட்டர் இதுதான் நமக்கு தேவையான நிலையிடப்படாத பகுதியின் பரப்பு சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி